மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம். இதில் ஐந்தில் வாழ்விக்கும் கல்வி, இதில் பாதி பாடத்தை பார்த்துருக்கோம். இன்றைக்கி மீதி பாடத்தை பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, உலகிலுள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தான் தனித்தன்மை உடையது. ஏன்னா மனித பிறவிக்கு தான் எதிர்காலம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி காலம் வந்து மிகவும் அருமையானது, காலமும் நேரமும் போனால் வராது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கல்வி வந்து ஒரு அழியா செல்வம், மற்ற செல்வம்லாம் அழிஞ்சுவிடும். அதே மாதிரி கல்வி வந்து ஓர் ஒளி விளக்கு, அது இல்லாத நாடு வந்து விளக்கில்லாத வீட்டிற்கு சமம், அது இருக்கும் இடத்தை வந்து ஒளிமயமாக ஆக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி கல்வியை பற்றி வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கற்றவரும் கல்லாதவரும் கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை. விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்னும் திருக்குறளில் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். இப்போ கல்வியறிவு இல்லாதவர்களை வந்து திருவள்ளுவர் போல குறை கூறியவர் வந்து வேறு யாருமே இல்லை. விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படிங்கிற குறளில் வந்து கல்வியறிவு இல்லாதவர்களை வந்து விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் விலங்கு என்று சொன்னார்? அது சொன்னால் கேட்காது. மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள், அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன், என் பின்னாலேயே வா என்றால் வருமா? நம் கூட அது வருவதற்கு கையில் பச்சை புல் வைத்து கொண்டு காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யாது. இப்போ ஏன் படிக்காதவங்களை விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாருனா, அது வந்து சொன்னால் கேட்காது. இப்போ மாடு ஒன்று தெருவில் வருகிறது அப்படின்னு வைத்துக்கொள்ளுவோம், அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன், என் பின்னாலேயே வா அப்படின்னு அது வருமா? வராது. நம் கூட அது வருவதற்கு கையில் வந்து பச்சை புல் வைத்து கொண்டு காட்ட வேண்டும், அப்படின்னா தான் அது நம்ம பின்னாலேயே வரும். அது மட்டும் இல்லாமல் விலங்கு வந்து நல்ல செயல்களை தானாக செய்யாது. ஒரு பசுமாடு இருக்கிறது, ஒரு பொருளை உருட்ட வேண்டும் என்றால் அது தானாகவே போய் உருட்டிவிடும், ஒரு பொருளை உடைக்க வேண்டும் என்றால் தானாகவே போய் உடைத்துவிடும், ஓர் ஆளை முட்ட வேண்டுமென்றால் தானாகவே போய் முட்டிவிடும். இவ்வளவும் கெட்ட செயல்கள். இவ்வளவும் செய்த அந்த பசுமாடு பால் கொடுப்பது நல்ல காரியம், ஆனால் அதை தானாக கொடுக்காது, தானாகவே நம் வீட்டிற்குள் வந்து எங்கே சொம்பை காணோமே என்று அதுவாகவே எடுத்து வந்து பாலை கொடுத்துவிட்டு போகாது. நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது, நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார். அந்த அறிவை பெற உதவுவது கல்வி. இப்போ ஒரு பசுமாடு இருக்கிறது, அது வந்து ஒரு பொருளை உருட்ட வேண்டும் அப்படின்னா அது தானாகவே போய் உருட்டிவிடும், ஒரு பொருளை உடைக்கணும் அப்படின்னாலும் அது தானாகவே போய் உடைத்துவிடும், ஒரு ஆளை முட்ட வேண்டும்னாலும் தானாகவே போய் முட்டிவிடும். இதெல்லாம் சொல்லி செய்யாது. இவ்வளவும் கெட்ட செயல்கள். இவ்வளவும் செய்த அந்த பசுமாடு வந்து பால் கொடுப்பது நல்ல காரியம், ஆனால் அதை வந்து தானாக கொடுக்காது. எந்த மாடாவது தானாகவே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எங்கே சொம்பை காணாமே அப்படின்னு அதுவாகவே எடுத்து வந்து பாலை கொடுத்து விட்டு போகாது. அப்போ நல்ல செயலை வந்து மனிதன் தானாக செய்ய வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு காத்திருக்கக்கூடாது, நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார். அப்போ அந்த அறிவை பெற உதவுவது என்னது? கல்வி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கல்வியும் பள்ளியும். கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு
அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும். மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள், எத்தனையோ பொறியியலாளர்கள் இருப்பார்கள், எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள். அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள். அதை நோக்கி செலுத்துவதற்காகத்தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இப்போ கல்வி கற்பதற்காகத்தான் நம்ம குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும். மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள், எத்தனையோ பொறியியலாளர்கள் இருப்பார்கள், எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள். அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் யார் அப்படின்னா ஆசிரியர்கள் தான். அதை நோக்கி செலுத்துவதற்காகத்தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றார். ஏன் அப்படி சொன்னார் பாரதி? ஏனெனில் கல்விக்கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே மேதைகளாக ஆக வேண்டும். இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம். இப்போ நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் அப்படின்னு பெயர் வைத்தார் பாரதி. பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார்னா, ஏனெனில் கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறதாம். அதனால்தான் மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே மேதைகளாக ஆக வேண்டும். இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம். அதனால்தான் பள்ளியை வந்து கோயிலுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார் பாரதியார். ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார். அவர்களெல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என்று படித்து வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு இந்த ஆசிரியர் என்ன செய்வார்? அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி, நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்குங்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததை எல்லாம் திருப்பியா கேட்பார். என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன். எல்லா கல்வியையும் நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அடுத்து வருபவர்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? நான் சொல்லி கொடுத்த கல்வியை எல்லாம் திருப்பி கொடுங்க என்றா கேட்பார்? கேட்க மாட்டார். ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும். இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அவர்களெல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு பாஸ் ஆகி போயிருந்தாங்க. அதன் பிறகு அந்த ஆசிரியர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி, நீங்கள் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்குங்கள் அப்படின்னு சொல்லித்தான் அனுப்புவார். அப்படி இல்லாமல் நான் சொல்லி கொடுத்த கல்வியையெல்லாம் எனக்கு திருப்பி தந்து விடுங்க, எல்லா கல்வியையும் உங்களுக்கே சொல்லி கொடுத்து விட்டேன், அதனால் அந்த கல்வியை நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அடுத்து வருவர்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா சொல்லுவார்? சொல்ல மாட்டார். நான் கொடுத்த கல்வியை எல்லாம் திருப்பி கொடுவா என்றால் கேட்பார்? கேட்க மாட்டார். ஏனெனில் கல்வி வந்து கொடுக்க கொடுக்க வளரும், குறையாது. ஆனால் பணம் வந்து கொடுக்க கொடுக்க குறையும். கற்க கசடர, படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். சிலர் 10 புத்தகங்கள் எழுதுகிறார்கள், சிலர் 50 புத்தகங்கள் எழுதுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல்தான் எழுதியிருக்கிறார். அப்படியென்றால் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும்? இப்போ படிக்க வேண்டிய நூல்களை வந்து நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டுமா? சிலர் வந்து
பத்து புத்தகங்கள் எழுதுகிறார்கள், சிலர் வந்து 50 புத்தகங்கள் எழுதுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்கிறார். அப்போ அப்படின்னா எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும். சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம். சில நூல்கள் படித்தவுடனேயே விளங்கும். சில நூல்களை படித்துவிட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும். பூமியிலேயே விளைகின்ற பொருட்களில் சில பூமிக்கு மேலேயே விளையும். கத்தரிக்காய், வாழைக்காய், கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும். சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி இருக்கும். அவற்றை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும். அதுபோல நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒரு முறை படித்தால் போதாது. மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால்தான் அதன் பொருள் விளங்கும். அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை என்று சொன்னார். எதை படிக்க வேண்டுமோ அதைத்தான் படிக்க வேண்டும். எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம். இப்போ சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம். சில நூல்கள் வந்து படித்தவுடனேயே பொருள் விளங்கும். சில நூல்களை வந்து படித்துவிட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும். இப்போ பூமியிலே விளைகின்ற பொருட்களில் வந்து சில வந்து பூமிக்கு மேலேயே விளையும். கத்தரிக்காய், வாழைக்காய், கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலேயே விளையும். சில வந்து மண்ணுக்குள்ளேயே விளையும். அவற்றை வந்து நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும். அதுபோல் நாம் படிக்கும் நூல்களில் வந்து சிலவற்றை ஒரு முறை படித்தால் போதாது. மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால்தான் அதன் பொருள் விளங்கும். அப்போ அப்படிப்பட்ட நூல்களை வந்து ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் வந்து கற்க கசடர கற்பவை என்று சொன்னார். எதை படிக்க வேண்டுமோ அதைத்தான் படிக்க வேண்டும். எனவே நாம் வந்து வாழ்நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம். அதனால் மாணவர்களை நாமும் கல்வியை வந்து நன்கு கற்று அதன்படி நடந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இப்போ இந்த பாடம் இதோட முடிஞ்சிருச்சு. இதற்குரிய உண்மையை வந்து இப்போ பார்ப்போம். வினாவிடைய அடுத்த வகுப்பில் பார்ப்போம். புக்கு எடுத்துக்கோங்க. புக்கில் பக்கம் 109 இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினா 1, காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் - விடை காலம் அறிதல். வினா 2, கல்வி இல்லாத நாடு - வீடு, விடை விளக்கில்லாத. வினா 3, பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் - விடை பாரதியார். வினா 4, உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது - விடை உயர்வு + அடைவோம். வினா 5, இவை + எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் - விடை இவையெல்லாம். இப்போ மாணவர்களை இப்போ இந்த ஒன்றை பார்த்துருக்கோம். அடுத்த வினாவிடைய அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.